ரோஜாசெரியில் என்ன மாதிரியான அதிரடி மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத ப்ரொமோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கமலாமாவே இந்த அணுக்கு எதிராக திரும்பி அர்ஜுன் சார்கிட்ட கேஸ் போட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க பொண்ணு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அர்ஜுன் சார்கிட்டையும் ரோஜாக்கிட்டையும் ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி இந்த அணுக்கு குறைஞ்ச அபட்ச தண்டனையோடு வெளியே அனுப்புனாங்க. இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி மறுபடியும் நம்ம ரோஜாவுக்கு யசோதா மூலிமா பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது கோவிலில் ஒரு சிறப்பான பூஜை நடத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணால் அதில் கொலாபரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு டூப்ளிகேட் கர்ப்பிணி பெண்ணை வந்து ரெடி பண்ணி அது மூலிமா நம்ம ரோஜாவுக்கு ஆபத்து வர மாதிரி பண்ணினாலும் அது நம்ம அர்ஜுன் சார் ஆன் த ஸ்பாட்டில் கண்டுபிடிச்சி உண்டு இல்லைன்னு பண்ணுற மாதிரி ப்ரொமோலாம் வெளியாயிட்டிருக்கு. இருந்தாலும் இனி நம்ம ரோஜாவும் மன்னிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரோஜாவுக்கும் சரி அவங்க குழந்தைக்கும் சரி இவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு மறுபடியும் மறுபடியும் வந்து நம்ம ரோஜா மன்னிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குறது நடக்குமா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.